வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராஃப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செய்ய போகிறோம் வித் கலர் பேப்பர் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிட்ஸ் கூட பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கிராஃப்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து டார்க் க்ரீன் கலர். உங்களுக்கு இந்த மொபைல் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து நான் மடிச்சிருக்கேன். அது மடித்ததை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நீல வாக்கில் குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும் பொழுது அந்த 5 சென்டிமீட்டர் நீங்கள் கட் பண்ணுறீங்கல்ல, ஸோ ஒரு பேப்பரில் இப்போ 6 பீஸ் வந்தது அப்படின்னா அந்த 6 பீஸும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்தது கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து பாடி வந்து நம்ம பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீயோட பாடி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கோன் மாதிரி சுருட்டிக்கோங்க. நம்ம மளிகை கடையிலெல்லாம் மடிப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நானும் மடிக்கிறேன். மடித்து நல்லா சுருட்டிட்டு கார்னர்ஸை ஒட்டிடுங்க. பேப்பர் வந்து கொஞ்சம் ஷைனிங் பேப்பர் இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒட்டி முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ இது பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி தானே இருக்குது. நமக்கு வந்து ஒரே ஷேப் தான், அடிப்பாகம் வந்து ஒரே ஷேப் தான் வேணும், ரவுண்ட் வேணும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. கோன் வந்து நிற்க வைக்கும்பொழுது இந்த மாதிரி சரிசமமாக நிற்கணும் தரையில், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம
ஃபெவிகால் யூஸ் பண்ணி லேயர் லேயராக ஒட்ட போகிறோம். நீங்கள் ஒட்டும் பொழுது அடியிலிருந்து மேல் பகுதிக்கு போங்க, மேலிருந்து ஒட்டிட்டு வந்தால் அது வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து பாதிக்கு பாதி வந்து ஒட்டி முடிச்சிருக்கோம். ஆக்சுவலி 6 லேயர்ஸ் வந்துட்டு நான் இதில் ஒட்டியிருக்கேன். இப்போது இன்னும் மீதியும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ லுக் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஈஸியாக கலர் பேப்பர் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் இது. எனக்கு வந்து இதுக்கு மினிமம் ஒரு 3 கலர் பேப்பர் தான் ஆச்சு. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த லாஸ்ட்டு கூர்மையான பகுதி மேல் பகுதி இருக்குல்ல, அதை வந்து நல்லா சுற்றி ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் சுருண்டு சுருண்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம். மேலேருந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா நல்லாவே இருக்காது, ஓரளவு ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா போதும், ரொம்ப சுருண்டு இல்லாமல். ஸோ மேலே வந்து ஒரு ஸ்டார் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, அந்த ஸ்டார் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இல்லைன்னா கிளிட்டர் ஷீட்டில் நீங்கள் வரைஞ்சி அதை வந்து மேலே கார்னரில் ஒட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரீயை டெக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எடுத்திருக்கேன், பேப்பர் பால்ஸு கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் மல்டி கலர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ட்ரீயில் அங்கங்கே ரேண்டமாக வந்துட்டு கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஸோ நமக்கு ட்ரீயோட மேல் பகுதி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயோட அடிப்பாகம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கலர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர் ஷீட் தான் கொஞ்சம் வெட்டிட்டு மீதி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் தடிமனாக நம்ம வந்து சுருட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா தடியாக, ஏன்னா ட்ரீயோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தடியாக சுருட்டிக்கோங்க. நீங்கள் குட்டி ட்ரீ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுருட்டிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதையும் கார்னர்ஸ் வந்துட்டு
ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு மேல் பகுதியில் குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒட்ட போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே இதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், மேல் பகுதியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா வந்து அது கிறிஸ்மஸ் ட்ரீயோடு ஒட்டிக்கும், பேப்பர் தானே ஸோ ஒட்டிக்கும். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேல் பகுதியும் ரெடி ஆகிடுச்சு, அடிப்பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து கீழே ஒரு பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஒரு மூடி எடுத்து அதில் ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். கீழேயும் வந்து அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த மூடி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ விட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ மூடியோட கீழ்ப்பகுதியில் நம்ம ஒட்டினது அந்த இது தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒயிட் கலர் பால்ஸ் மட்டும் வந்து அங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நம்மளோட அழகான எக்ஸ்மாஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தடவை எனக்கு செம்ம ஹாப்பி, நானே பண்ணது. எப்பவுமே வந்து கடையில் தான் வாங்குவோம். ஸோ இந்த தடவை நானே பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எக்ஸ்மாஸ் ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பிக் பாஸ் சீரீஸ் தவிர இந்த மாதிரி ரெகுலர் கிராஃப்ட் வீடியோஸ், பிளாக் வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.